இது வந்து ஐரா ஹாஸ்பிட்டாலிட்டியோட பாய்ஸ் ஹாஸ்டல். பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து இப்போ எவ்வளோ தூரம் இருக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பிளஸ் காலேஜ், காலேஜ் வந்து எங்கே இருக்கு, காலேஜுக்கும் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்க சரௌண்டிங் ஏரியா எப்படி இருக்கு அப்படின்றது தான் அப்படியே ஒரு ரவுண்ட். இது வந்து ஏதோ ஒரு ஒரு கன்ஜஸ்டடான பிளேஸ்லையோ இல்லை வந்து ஒரு நீட்டாக இல்லாத ஒரு பிளேஸ்லையோ இல்லை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சரௌண்டிங், நம்ம இங்கே லொக்காலிட்டி ஒரு ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஹாஸ்டல் என்ன மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். லொக்கேஷன் சுற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். விஷயம் என்னென்னா இதுதான் இப்போ பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு கஃபே இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டல் கஃபே அங்கே ஒன்று இருக்கா, இன்னொரு கஃபே, ரெண்டு கஃபே இருக்குது சுற்றி. ப்ளஸ் இப்படியே வந்தோம் அப்படின்னா இதுவுமே ஒரு சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசுகிற ஒரு ஸ்பாட் தான். இங்கேயும் ஃபுட் வந்து அவைலபிள். முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வியட்நாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் எப்படி டீ கடையோ அதே மாதிரி இந்த ஊரில் கஃபே. இந்த கஃபேயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாங்க ஏதாவது ஒரு ட்ரிங்க்கோ, ஐ மீன் ட்ரிங்க் அப்படின்னா வந்து ஐஸ், இங்கே ஐஸ் டீ, நம்ம வந்த ஆரம்பிச்சதுலேருந்து மில்க் டீ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐஸ் டீயாக இருக்கட்டும், மில்க் டீயாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது நம்ம நார்மலி இங்கே கிடைக்க குரோசான், இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம கஃபேல என்னென்ன கிடைக்கும் அந்த மாதிரி டிஷ்ஷஸ் வாங்கி வச்சுட்டு படிப்பாங்க பசங்க உட்காந்து. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஊரில் டீ போடுற மாதிரி டீயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் வராங்க, ஏன்னா ஹாஸ்டல்லேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கிடையாது இல்லையா கஃபே. ஸோ எல்லோரும் இங்கே வராங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து மெனு செட் பண்ணிட்டாங்க, நமக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கஃபேயில் வந்து எல்லா கஃபேலையுமே வந்து ஃப்ரீ வைஃபை இருக்குது. ஃப்ரீ வைஃபை இருக்கிறதுனால பசங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, அதுதான் உண்மை. ஹாஸ்டல் இருக்கிற சரௌண்டிங் ஏரியா எப்படி இருக்குது அப்படி பார்த்தா அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு வியூ எடுத்தீங்கனாலே தெரியும் இது ஃபுல்லி ஃபேமிலி இருக்கிற ஒரு ஏரியா. ஃபுல்லாக செடி வச்சுருக்காங்க. நம்ம சென்னையிலலாம் வந்து ஒரு ஒரு காசி ஏரியா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க ஒரு ஏரியா இது. வந்து எல்லாமே வந்து வீடுகள் தான், எல்லா வீட்லையும் வந்து ஃபேமிலிஸ் இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள். கஃபேஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அப்படியே போகிறோம் அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாகவும் வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸில் தான் இருக்குது, ப்ளஸ் வீடும் இருக்குது. இது ஃபுல்லாக மிங்கிலாக ஒரே ஹோட்டல் தான், நடுவில் வந்து வீடு வேறு இருக்குது. இந்த வீடு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஊர்லலாம் இந்த பத்தடியிலலாம் வீடு கட்டவே மாட்டோம், ஃப்ரண்டேஜ் பத்தடி வச்சு இந்த மாதிரி தான் நம்ம ஊரில் வீடு கட்டியிருக்க மாட்டோம். ஆனால் இங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃப்ரெண்டில் ஒரு 10 feet தான் இருக்குது.